படங்கள் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு ஞாபகம் வர ஒரு ரோல் என்ன அப்படின்னா, நீங்கள் சென்னை 28 வந்து நம்ம ஜெயோட மம்மியாக வந்து க்யூட்டாக வந்து நடிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஜெய்யோட ஒரு 4 ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அந்த டீமே வந்து அந்த ஷூட் போகிற மாதிரியே இருக்காது. காலையில் யூஸ்வலாக எல்லா ஷூட்டிங் போகிற மாதிரி அசம்பிள் ஆகிடுவோம். ஆனால் ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் இவங்கெல்லாம் பாய்ஸ்லாம் தனியாக உட்காந்து ரகலை பண்ணின்னு பேசிட்டு சிரிச்சுட்டு, இன்னும் இது நம்ம ஷூட்டிங் தான் வந்திருக்கோமா எங்கே வந்திருக்கோன்னு எனக்கே ஒரு டவுட் இருக்கும். நான் ஒரு தனியாக ஒதுக்கி உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருப்பேன், என்ன நடக்குது, சரி ஓகே, இத்தனை யார் ஹீரோன்னு தெரியலையே, இத்தனை பேர் இருக்காங்களேன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி கேட்க முடியாதுங்களே, அதனால் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் அந்த டேஸ் போனதே தெரியாது, இத்தனை நாள் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமா, ஏன்னா ஒரு ஒரு ஃபன் இருக்கும் அந்த ஷூட்டில். அண்ட் சென்னை 28 பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு மூவி தான் சொல்லுங்கள் மேம். அந்த படத்தில் வந்து அம்மா பையன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எல்லாத்து வீட்லேயுமே நடக்கிற அந்த விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சீனில் வந்து ஜெர்சிலாம் போட்டு ஸ்டெம்பெல்லாம் வச்சு அடிப்பீங்க. ஸோ அந்த சீனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அது கண்டிப்பாக மறக்கவே முடியாது. சடனாக வந்தார் டைரக்டர் வந்து, அம்மா இந்த டிஷர்ட் போடுங்கம்மா அப்படின்னு. சார் நான் போய் டிஷர்ட் போடணுமா, நீங்கள் போடுங்களேன். சரிங்க சார், போட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்டம்ப் எடுத்து இந்த டைலாக் பேசிட்டு ஜெய்யை அடிக்கணும். ஓகே சார், டைலாக்லாம் பார்த்தாச்சு, ரெடி ஸ்டார்ட் கேமரா, அது மூமெண்ட்டில் இருக்குது, கேமரா பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறோன்னா பக்கத்தில் கேமரா போயிட்டுருக்கு. இன்னுமாடா புரியலன்னு சொல்லிட்டு வேகமாக அடிக்கும்போது பார்த்தா அந்த ஸ்டம்ப் வந்து அது உடஞ்சி அந்த பக்கம் விழுது. ஐயோ கேமரா மேலே விழுந்துருச்சுன்னு நான் ஸ்டாப் ஆகிட்டேன். ஏன் மேம் நீங்கள் கட் பண்ணீங்க, கேமரா ரன்னிங்கில் தான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் பண்ணுங்கள், நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஓ அப்படியா சார், இல்லை சார் அந்த கட்டெல்லாம் இல்லை, அது தெர்மோகோல் தான், நீங்கள் பண்ணுங்கள். அப்போ அது மாதிரி வருமானு நம்ம எதிர்பார்க்கல, இப்படிலாம் பண்ணியிருக்கோம் நம்ம, இது என்னத்த என்னமோ சீன் எடுக்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். பட் இப்போ வரைக்கும் அந்த சீன் மறக்க முடியாது, பேசப்படுற சீனாக இருக்கு. சூப்பர் மேம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிதின் சத்யாவோட அம்மாவை வந்து நடிச்சிருப்பீங்க வசூல் ராஜா படத்தில். அண்ட் அந்த படத்தில் கமல் சார் நடிச்சிருக்காங்க, பிரபு சார் இருப்பாங்க, அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். பிரபு சார், கமல் சார் எல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸு. மெயினாக கமல் சார் வந்து அவரோட மூவிஸ் ஒவ்வொன்றும் நான் அந்த ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக எல்லாருமே வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுவோம் நாங்கள். நான் எஸ்பெஷலி நான் அப்படி தான் பார்ப்பேன் நான் அவரோட ஃபிலிம் எல்லாம். அந்த படத்தில் நம்ம படிக்கும் பண்ணும்போது அவரை கிட்ட பார்க்கும்போதே ஒரு ஒரு பயம் இருக்கும். அவருக்கு வந்து யாருக்கிட்டையும் அந்தளவுக்கு பேசலை அவங்க, நான் ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை விஷ் பண்ணதோடு. சரி ஒரு பயம்தான் இருந்தது அவரை பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமிப்பாக தான் நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த மூவி அந்த சீன்ஸ் பண்ணும்போது. இப்போ அவங்க கூட ஒரு சூப்பரான செக்மெண்ட் விளையாட போகிறோம். வாட் இஸ் தி செக்மெண்ட் ராகேஷ்? ஸோ இந்த செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் ஒரு டைலாக் சொல்லுவோம், அந்த டைலாகை வந்து நீங்கள் வேறு மாடுலேஷனும் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவில் ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் இருந்துச்சுன்னா அந்த பஞ்ச் டைலாக் நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் வந்து அழுகை, கோபம், அப்புறமா வந்து சந்தோஷம் அந்த மாதிரி மாடுலேஷன்லாம் நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கான டைலாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஜினி சார் டைலாக்கு, நான் யோசிக்காமல் பேச மாட்டேன், பேசினதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன், இதுதான் டைலாக்கு. இந்த டைலாக்கை ரொம்ப சாஃப்டாக சாந்தமாக நீங்கள் சொல்லணும் மேம். நான் யோசிக்காமல் பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன். சூப்பர் மேம். மேம் அடுத்து உங்களுக்கான டைலாக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காமெடியான டைலாக்கு, பட் அதை நீங்கள் வந்து ஒரு மாதிரி சீரியஸாக டெரராக சொல்லணும். புரிஞ்சுக்க மச்சான், ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தானே ஜாஸ்தி. புரிஞ்சுக்க மச்சான், ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் ஜாஸ்தி. சூப்பர் மேம், நைஸ், மிரட்டலாக இருந்துச்சு. ஓகே மேம், அடுத்து வந்து விஜய் சாரோட டைலாக் ஒன்று. இன்னைக்கு நிறைய பேர்த்துல கெட்ட பழக்கம் எங்கிட்ட இருக்கு, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது, இது அப்படியே ரொமான்டிக்காக சொல்லுங்க மேம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கம் என்கிட்ட ஒன்று இருக்கு, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. சூப்பர் மேம். மேம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட டைலாக்கு, அமுல் பேபி ரகுவரன் இது வரைக்கும் வில்லனாக தானே பார்த்துருக்க, ஹீரோவாக பார்த்தது இல்லையே, இனி பார்ப்பேன். இதை வந்து நல்லா ஃபன்னாக சிரிச்சுட்டு ஃபன்னியா. அமுல் பேபி இது வரைக்கும் ரகுவரனை வில்லனாக தானே பார்த்துருக்க, ஹீரோவாக பார்த்தது இல்லையே, இனிமே பார்ப்பேன். சூப்பர் மேம், தேங்க்யூ.